வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாட்டின் பொருளாதார பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமென்றால் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்ததன் மூலம் தமிழ் மக்களின் எண்ணக்கிடக்கை ஜனாதிபதிக்கும் வெளி உலகிற்கும் புரிந்து கொள்ளக்கூடியது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தமிழ் பொது வேட்பாளர் அலுவலகத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பிலே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதார பிரச்சினைகளை தீர்க்க வேண்டுமென்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய ஒத்துழைப்பு, புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் மக்களின் ஒத்துழைப்பு போன்றவை மிக மிக அவசியமானவை. அவைகளுடைய ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமென்றால் இந்த நாட்டின் தேசிய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் பாரிய யுத்தம் இடம்பெற்றுள்ளது. இந்த யுத்தம் ஏன் நடைபெற்றது, எதற்காக நடைபெற்றது என்பதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக காணிகளை பறிமுதல் செய்தல், காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனை, வடக்கு கிழக்கில் இனப்பரம்பலை மாற்றக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுத்தல் தொடர்பான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளது. எனவே சமத்துவத்தை பேணக்கூடிய சகல இனங்களையும் கலாச்சாரம் பண்பாடுகளை பேணக்கூடியவர்கள் என்ற வகையில் இவ்வாறான விடயங்கள் நடக்காத வகையில் கட்டுப்படுத்துவார்கள் என்பதை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இளம் ஜனாதிபதியாக அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார். எனவே ஒட்டுமொத்த நாட்டின் நன்மை கருதி நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். பாதிக்கப்பட்ட மக்கள் இன அடக்குமுறைக்குள் பாதிக்கப்பட்ட மக்கள் விரும்பக்கூடிய வகையில் இனமத பேதமின்றிய சமூகத்தை உருவாக்க வேண்டுமானால் அதற்கேற்ப தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்கும் என்பதை நம்புகின்றோம். இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் பல்வேறுபட்ட நெருக்கு வாரத்தின் மத்தியில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சாணக்கியன், இது கோமாளித்தனமான வேலை, இதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என கூறி எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்ட போதிலும் இவர்கள் மட்டுமன்றி ஜனாதிபதி வேட்பாளர்கள் வடக்கிலும் கிழக்கிலும் பல நாட்களாக முகாமிட்டிருந்தது தமக்கான பிரச்சாரங்கள் எமக்கு எதிரான பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டாலும் கூட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் 200,000 மேலான வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளோம். இது எமக்கு பெரிய வெற்றியாக கருதுகிறோம். மக்கள் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார்கள். நாங்கள் கூட்டாக செயற்பட வேண்டும் என்பதையும் இதனுள் பார்க்கக்கூடியதாக உள்ளது. சுமந்திரன் தேர்தலுக்கு பிற்பாடும் இது விசமத்தனமான விடயத்தில் ஈடுபடக்கூடாது என்று கூறிய அவரது முட்டாள்தனமான கூற்று தமிழ் மக்கள் திரண்டு வந்து பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள், பல எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் மக்கள் தெளிவாக தமது வாக்குகளை அளித்து கணிசமான வெற்றிகளை பெற்றுள்ளார்கள் என்பது உண்மை. ஆகவே நாங்கள் எடுத்துள்ள முயற்சி என்பது தற்போது வந்துள்ள ஜனாதிபதி தொடக்கம் ராஜதந்திரிகள் மட்டத்திலும் கூட கவனத்தை திருப்பி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில இடங்களில் முதலாவதாக, சில இடங்களில் இரண்டாவதாக, மூன்றாவதாக வந்திருக்கிறார். ஆகவே தொகுதி ரீதியாக பார்க்கும் போது அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்த இலங்கையின் தேர்தலில் கூட நாங்கள் வென்றிருக்கிறோம் என்பதை காத்திரமாக வெளி உலகிற்கு சொல்லக்கூடியதாகும். இது சாதாரண விடயம் அல்ல. நாங்கள் எடுத்த முடிவின் காரணமாக தமிழ் மக்களின் எண்ண கிடக்கையை சொல்லி இருக்கிறது. ஆகவே இதற்காக உழைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என மேலும் தெரிவித்தார். பொது கட்டமைப்பின் அழைப்பு ஏற்று மிகவும் குறுகிய ஒரு காலப்பகுதியில் எந்த விதமான முன் ஆயத்தங்களும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரனுக்கும் தமிழ் தேசியத்தை நேசித்து அதனை பலப்படுத்தும் வகையில் அரியநேத்திரனுக்கு வாக்களித்து அத்தனை தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சேவி விக்னேஸ்வரன் நன்றி தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரனுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எந்த விதமான சுயநலனும் இல்லாமல் தமிழ் தேசிய எழுச்சியின் பால் கொண்டு பற்றுறுதியின் காரணமாக அரியநேத்திரன் இந்த தேர்தலில் போட்டியிட முன்வந்தமை தமிழ் மக்களின் மத்தியில் அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வினையும் அணிதிரட்டலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பொது கட்டமைப்பின் அழைப்பு ஏற்று மிகவும் குறுகிய ஒரு காலப்பகுதியில் எந்த விதமான முன் ஆயத்தங்களும் இல்லை
இல்லாமல் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அவர் எந்த விதமான சலிப்பையோ தயக்கத்தையோ அல்லது சோர்வினையோ வெளிக்காட்டாமல் ஒரு இளைஞர் போன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மூளை முடுக்குகள் எல்லாம் பயணம் செய்து தமிழ் மக்களை அணி திரட்டுவதற்கு பாடுபட்டிருந்தார். அவரின் இந்த அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. நியமன தினத்தன்று நான் மருத்துவமனையில் இருந்து வந்து அவருடன் கூடியிருந்ததை ஒரு பாக்கியமாக கருதுகின்றேன். அவரின் கட்டுப்பணத்தை எமது கட்சியின் சிற்பரணி உரிய இடத்தில் கையளித்தார். தனது சொந்த கட்சிக்குள் இருந்த எதிர்ப்புகள், குத்துவெட்டுகள் மற்றும் தனது அரசியல் எதிர்காலத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த தேர்தலில் மிகவும் துணிச்சலாக போட்டியிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒற்றுமை ஒன்றிணைவின் குறியீடாக அவர் மிளிர்ந்ததை நான் வரவேற்று பாராட்டுகின்றேன். அரிய நேத்திரனின் தமிழ் மக்களுக்கான அரசியல் சேவை தொடர வேண்டும் என்றும் அது தமிழ் மக்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் அவசியம் என்பதையும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல தமிழ் தேசியத்தை நேசித்து அதனை பலப்படுத்தும் வகையில் அரிய நேத்திரனுக்கு வாக்களித்த அத்தனை தமிழ் மக்களுக்கும் எனது நன்றிகளை இத்தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவிற்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவிற்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டிருந்ததுடன் கலந்துரையாடலில் நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தனவும் கலந்து கொண்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேலும் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் வெளியான சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவரை குற்ற புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். குருநாகலை சேர்ந்த 49 வயதுடைய இவர் சட்டத்தரணி ஊடாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான போதே கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கடுவலை நீதிவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் தீவிரமாக பரவி வரும் எம்போக்ஸ் கிளேட் 1B குரங்கம்மை தொற்றானது தற்போது இந்தியாவிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 38 வயதான நபரொருவருக்கே இத்தொற்று முதன்முறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளானவர் அண்மையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து நாடு திரும்பியவர் என்று இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட நபர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருடன் தொடர்புடைய சுமார் 29 நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவருடன் விமானத்தில் பயணித்த 37 பயணிகள் தற்போது வீட்டில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவர்களில் யாருக்கும் இதுவரை குரங்கம்மை தொற்று தொடர்பான அறிகுறிகள் காட்டப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கவிற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகநூலில் சிறப்பு குறிப்பொன்றை பதிவிட்டுள்ள அவர் வாழ்த்து கூறியுள்ளார். இதில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் அவர் வாழ்த்து கூறியுள்ளார். அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, அன்புள்ள இலங்கை நண்பர்களே, உங்கள் ஜனாதிபதி தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதற்கு வாழ்த்துக்கள். இந்த தேர்தல் இலங்கையின் ஜனநாயகத்தின் வீரியத்தை பறைசாற்றுகின்றது. அனுர திசநாயக்கு உங்கள் வெற்றிக்கு நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துக்கள். இலங்கையுடன் இணைந்து செயல்படுவதற்கு பிரான்ஸ் தயாராக உள்ளது. நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் நம் கூட்டு முயற்சிகளுக்கு அடிக்கல்லாக அமையட்டும் என்றுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வீரரான கமல் மாயதுன்னி ஆசிய உடற்கட்டமைப்பு சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்டு சர்வதேச வெற்றி பெற்றுள்ளார். இந்திய பாடிபில்டிங் அசோசியேஷன் ஏற்பாடு செய்த ஆசிய உடற்கட்டமைப்பு சாம்பியன்ஷிப் இந்தியாவில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான இந்த ஓபன் போட்டியில் ஆசியாவின் பல நாடுகள் கலந்து கொண்டன. 70 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிட்ட போலீஸ் விசேட அதிரடிப்படையின் போலீஸ் சார்ஜன் மாயதுன்னி வெள்ளிப்பதக்கத்தை வென்று ஒட்டுமொத்த எடைப்பிரிவில்
நான்காம் இடத்தை பெற்று தாய் நாட்டிற்கு பெரும் புகழை பெற்றுள்ளார். இதற்கு முன்னர் ஆசிய அயர்மேன் போட்டியில் இரண்டாம் இடத்தை பெற்ற மாயதுண்ணே பல சிரமங்களுக்கு மத்தியில் உடற்கட்டமைப்பில் ஈடுபட்டு தனது அடங்காத துணிச்சலாலும் உறுதியாலும் சிறந்த முறையில் போட்டியிட்டு இரண்டாவது சர்வதேச பதக்கத்தை வென்றுள்ளார். பாடி பில்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் 2025 அர்னால்டு கிளாசிக் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.